இன்னைக்கான வீடியோவில் நாம் மொபைலில் மூணு விதமாக கேஸ்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா, ஒரு மொபைல் ஸ்க்ரீனை இன்னொரு மொபைலில் பார்க்குறது எப்படி, அதே மாதிரி ஒரு மொபைல் ஸ்க்ரீனை பிசி அண்டு ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்க்குறது எப்படின்றத இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் ஸ்க்ரீனையும் இன்னொரு மொபைல் ஸ்க்ரீனையும் கேஸ்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு நல்ல ஆப்னா இன்குயர் சொல்லலாம். இன்னும் நிறைய ஆப் இருக்குது, அதை பற்றி இன்னும் தனியாக ஒரு டீட்டெயில்டான வீடியோஸ் பண்ணலாம். இந்த ஆப் எதுக்குன்னா, உங்கள் மொபைல் ஸ்க்ரீனை இன்னொரு மொபைல் ஸ்க்ரீனோட கேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான வேவாக இருக்கும். உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீனை யார் பார்க்கணுமோ அவங்களுக்கு உங்கள் இன்குயர் ஆப்லேருந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய ஸ்க்ரீன் அவங்களுக்கு தெரியும். ஷேர் பண்ணிட்ட பிறகு நீங்கள் மறுபடியும் பேக் இன்குயர் ஆப்புக்குள்ளேயே வந்துருங்க. அப்போ தான் ஆக்சஸ் அலோ கேட்கும், இல்லைன்னா கேட்காது, இல்லைன்னா அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகிரும். இந்த ஆப்போடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போது கனெக்ட்னு கேட்குது. கனெக்ட்னு கேட்ட உடனே நம்மளுடைய டிவைஸ், அதாவது நாம் ஷேர் பண்ணோம்ல அவங்க டிவைஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ அதை ஆன் பண்ணி விட்டுட்டு காட்டிட்னு கொடுத்துடலாம். காட்டிட்னு கொடுத்ததும் நம்ம டிஸ்பிளே அவங்களுக்குல டிஸ்பிளே ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது மொபைல் டு பிசி எப்படி கேஸ்ட் பண்ணுறது. இதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, இருந்தாலும் எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இதை தான் நான் டெய்லியும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லலாம். அந்த சாஃப்ட்வேர் பேர் வைசர். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக உங்களோட மொபைலை சிஸ்டத்தோட கேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோமில் போய் வைசர்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண பிறகு ரிசல்ட் வரும், அதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதும் ஒரு பேஜ் போகும், அதில் போய் உங்களது விண்டோஸ்னால் விண்டோஸ் கிளிக் பண்ணி அதுக்கான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்கள். உங்கள் மேக் வச்சுருந்தாலும் அதுக்கான சாஃப்ட்வேர் அவைலபிளாக இருக்குது, லினக்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ண பின்னாடி இன்ஸ்டால் பண்ண சொல்லவும் லொக்கேஷனை சூஸ் பண்ணிவிட்டு சேவ்னு கொடுங்க. சேவ்னு கொடுத்ததும் இப்போது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால இப்போது எனக்கு தேவையில்லை, அதனால் நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் கேன்சல் கொடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணி ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், வைசர் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்னு ஒன்று வரும். அது வரலனா எப்படி வரணும்னு போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. வந்ததும் அதில் யூஎஸ்பி டீபக்கிங்கை எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுடைய யூஎஸ்பி கேபிள் மூலமா உங்களுடைய சிஸ்டத்தையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஆப் அண்ட் சாஃப்ட்வேருக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். யூஎஸ்பி மூலமா சிஸ்டத்தையும் மொபைலையும் கனெக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு இப்படி தான் காட்டும். ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்னு கொடுத்துக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபைல்னு கொடுத்ததும் இப்போ லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிறத பார்க்கலாம். இதுக்கு உங்கள் மொபைலில் கண்டிப்பாக வைசர் ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும், அப்போ தான் ஆக்சஸ் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டுருக்கு. அடுத்தது மொபைல் ஸ்க்ரீனையும் ஆண்ட்ராய்ட் டிவியும் எப்படி கேஸ்ட் பண்ணுறது. இதுக்கு நீங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் எந்த வித சாஃப்ட்வேரையும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் மீரா காஸ்ட் இருந்தாலும் நீங்கள் உங்களால் கேஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படி ஒருவேளை உங்கள்கிட்ட மீரா காஸ்ட் இல்லை அப்படின்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவியில் இருக்கிற குரோம் காஸ்ட் மூலமாகவே உங்களால் இந்த மொபைல் ஸ்க்ரீனோட ஆண்ட்ராய்ட் டிவியை கேஸ்ட் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் உங்கள் மொபைலை ஹாட்ஸ்பாட்டோட டிவியில் கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போது பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் டிவியில் பாருங்கள். டிவியில் செட்டிங்ஸ், மேலே செட்டிங்ஸ்க்குள்ளே போகிட்டு நெட்ஒர்க் அந்த ஆப்ஷனுக்கு போவாங்க. நெட்ஒர்க் அந்த இன்டர்நெட் ஆப்ஷனுக்கு போனதும் ஒய்ஃபை எனேபிள் பண்ணிடுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் டிவைஸை கனெக்ட் பண்ணிடுங்க. நான் இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுள் ஹோம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவின்னு காட்டுது. இப்போது மொபைலும் டிவியும் ஹாட்ஸ்பாட்டால் கனெக்ட் ஆகியிருக்கு, ஒய்ஃபையால் கனெக்ட் ஆகியிருக்கு. இப்போ எம்ஐ டிவின்னு காட்டுது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஒரு சவுண்ட் ஆப்ஷன் வருது. இது அட்ஜஸ்ட் பண்ண உடனே டிவியில் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். இப்போ டிவியில் பார்த்தீங்கன்னா மேலே சைடில் சவுண்டு இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகுது, நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ இப்போது கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ கேஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் பிரச்சனை. இப்போது நாம் கேஸ்ட் மை ஸ்க்ரீன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் ஓகேவான்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்த பின்னாடி இப்போது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை அப்படியே டிவியில் கேஸ்ட் ஆகிரும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களை அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்கள் எல்லாருக்கும் குட் பை.